தப்பா தான் நிறைய போகுது. எதனால அப்படி சொல்றீங்க? குழந்தைங்களுக்குலாம் தேவையில்லாத விஷயத்த போய் போக கெட்ட விஷயம் தான் எடுக்கிறேன். வில்லனை பார்த்தா கத்துறேன், ஹீரோ பார்த்து கத்த மாட்டேன். சில படம் நல்ல படமா தான் எடுக்கிறாங்க குடும்பத்து படம்னு, சில படம் தான் இதுவா எடுக்கிறாங்க. ஆனா எல்லா படத்தையும் நல்ல கருத்து இருக்கு, கெட்ட கருத்தும் இருக்கும். நல்லது வந்து ரீச் ஆகுது லேட் ஆகுது, கெட்டது வந்து சீக்கிரமா ரீச் ஆயிடுது. சினிமா பார்த்தாதானே சேர்க்கும் சொல்ல முடியறாரு. நீங்க சினிமா பார்க்கவே இல்லையே, நீங்க பாப்பீங்களா? நான் வந்து பெருமாள் கோயில் தான் போவேன். மூவில ஒரு சிலது கெட்டதான் எடுத்துட்டு வராங்க, ஒரு சிலர் நல்லதான் எடுத்துருவாங்க. இன்னைக்கு இருக்கிற சினிமா வந்து நல்ல கருத்துக்களை போய் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறாங்களா, இல்ல தேவையில்லாத கருத்தை கொண்டு போய் சேர்க்கிறாங்களா? எல்லா மூவியும் அப்படின்னு சொல்ல முடியாது. சில மூவி நல்லபடியாவும் சேர்க்குது, சில மூவி தப்பா தான் போகுது. எது அதிகமா போய் ரீச் ஆகுது மக்களுக்கு? தப்பா தான் நிறைய போகுது. தேவையில்லாத கருத்துக்களை தான் சேர்க்கிறாங்க. முன்ன உள்ள மூவிலாம் கொஞ்சம் கருத்துள்ளதா இருக்கும், இப்ப உள்ள மூவிலாம் இப்ப சின்ன பசங்களே ஒரு இது மாதிரி கொண்டு போற நிலைமையில இருக்கிற மாதிரி இருக்கும் மூவி எல்லாமே. சினிமா பார்த்தாதானே சேர்க்கும் சொல்ல முடியறாரு. நீங்க சினிமா சினிமா பார்க்கவே இல்லையே, நீங்க பாப்பீங்களா? நான் வந்து பெருமாள் கோயில் தான் போவேன். பெருமாள் கோயில் தான் சினிமா மாட்டீங்களா? சினிமா வேண்டாம் எனக்கு. சரி, பகவான் தான் முக்கியம். ரெண்டு கருத்தும் இருக்கு, அவங்கவுங்க எது எடுத்துக்கிறாங்களோ அது அவங்கவுங்க சாய்ஸ். அதிகமா என்ன மாதிரியான விஷயங்களா போய் மக்கள் சேர்த்துக்கிறாங்க? மோஸ்ட்லி எல்லாம் கெட்டதை தான் எடுத்துக்கிறாங்க, நல்லதை யாரும் எடுத்துக்கிறது இல்லை. எதனால அப்படி சொல்றீங்க? என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், மேக்ஸிமம் வந்து நல்ல கருத்துக்களை தான் சேர்க்குறாங்க. பழைய காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே நல்லவங்களா இருந்தாங்க, அதனால நல்ல நல்ல படங்களா வந்துச்சு. இப்போ எப்படி எல்லாம் வந்து மால் ப்ராக்டிஸ் நடக்குது, எப்படி ஜாக்கிரதையா இருக்கணும், எந்த மாதிரி விஷயத்துல ஏமாறுறோம் அப்படின்றதெல்லாம் நிறைய படங்கள் மூலயமா விளக்குறாங்க. ஒரு சில படம் நம்மளுக்காக பண்றாங்க, ஒன்றும் தேவையில்லாதுக்கெல்லாம் பண்றாங்க. எது அதிகமா பண்றாங்க? தேவையில்லாத தான் அதிகமாக பண்ணுறாங்க. எதனால அப்படி சொல்கிறீங்க? இல்லை இப்போ மக்களுக்கு நல்லது பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதுலேயே அதிகமாக படுத்துகிறாங்கல்ல, அதை வச்சே பா மக்கள் கற்றுக்குறாங்கல்ல மிச்சது எல்லாத்தையும். குழந்தைங்களுக்கெல்லாம் தேவையில்லாத விஷயத்த போய் போகும் மொபைல்ஸ்லேருந்து அந்த மாதிரி. ஸோ பர்டிகுலராக ஏதாவது ஒரு சில விஷயங்கள் சொல்லணும்னா மொபைல்ஸ் தான். மொபைல்ஸ் தான் சின்ன குழந்தைங்களுக்கு தேவையில்லாமல் போகுது. ஓகே, நல்ல விஷயமும் இருக்குது, இப்போ கெட்ட விஷயமும் இருக்குது. நம்ம நல்லதாக எடுத்து மட்டும் எடுத்துக்கணும். அது பார்த்திங்கன்னா நிறையா இன்ஸ்பயர் ஆகியும் வருது, அதுக்கப்புறமேட்டு தேவையில்லாத விஷயமும் வருது. நம்ம என்ன எது நமக்கு எது நல்லதுன்னு தெரியுது, அதை மட்டும் எடுத்துக்கிட்டு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் தட்டி விட்டு போயிட்டு இருக்கணும். தேவையில்லாதது தான் இருக்குது மக்களுக்கு. அந்த காலத்தில் ஏதாவது நல்லா அர்த்தமுள்ள படம் எடுத்திருந்தாங்க, கண்ணு கருத்துள்ள படங்க, வசனெல்லாம் நல்லா பேசி மக்களை வந்து கவர் பண்ணி எல்லாம் இது பண்ணியிருந்தாங்க. இப்போல்லாம் நிறைய ஆபாசம் தான் இருக்குது. அதிகமாக இருக்குது இல்லை ப்ரோ, நல்ல விஷயமா தான் எல்லாம் எடுக்கிறாங்க. நல்ல விஷயம். இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா மாமன்னன் வந்தது, அதுவும் வந்து யாருமே கீழே இல்லை, யாருமே மேலே இல்லை, எல்லாருமே சமம். அதில் சொன்ன கான்செப்டு நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி எல்லாமே நல்ல கான்செப்ட் உள்ள படமாக தான் வந்துட்டுருக்கு. தேவையில்லாத கருத்துக்கள் தான் அதிகமாக இருக்குது, அதை பார்த்துட்டு கெட்டு போகிறவங்க தான் ரொம்ப பேர் இருக்கிறாங்க. கருத்துக்கள்லாம் வந்து பாட்டில் கூட கருத்து சொல்லியிருக்காங்க, நகைச்சுவையில் கூட கருத்து வந்து அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த காலத்தில் அப்படி எதுவுமே இல்லை எனக்கு தெரிஞ்சு. அந்த காலத்து படத்துக்கு பார்த்தோம்னா கருத்துக்கள் வந்து மனுஷனுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும், நல்ல கருத்தாகவும் இருக்கும், நல்ல நாகரிகமாகவும் இருக்கும், நல்ல செயல்பாட்லையும் இருக்கும். இப்போதைக்கு அந்தமாரி வரல. நூற்றுக்கு நூறு வந்து தேவையில்லாதது தான் இது பண்ணுறாங்களே. தேவையில்லாது, ஆமாம், அவங்க சம்பாதித்த அவங்க பார்க்குறாங்க. 100%-க்கு 50% தான் மக்களுக்கு கருத்து வந்து போகுது, மற்றபடி போ இதுவும் இல்லை. நல்ல கருத்தும் பாதி சினிமா வந்து சேர்க்குது, கெட்ட கருத்தும் சேர்க்குது. எது வந்து அதிகமாக கொண்டு போய் சேர்க்குறாங்க? நல்லது வந்து ரீச் ஆகுது லேட் ஆகுது, கெட்டது வந்து சீக்கிரமாக ரீச் ஆகிடுது. இல்லை என்டர்டைன் கொண்டு சேர்க்குறாங்க, அதுக்கேற்ற மாரியும் கெட்ட கருத்தும் கொண்டு போய் சேர்க்குறாங்க. கெட்ட கருத்துனா எதை எதை மீன் பண்ணி சொல்கிறீங்க? இந்த இந்த ரேபிஸ்டின்னு அப்புறம் அந்த ஜாதி ஜாதி பற்றி இது பண்ணுறது இதெல்லாம் ஃபஸ்ட்டு இப்போ 2K Kids ரொம்ப பாதிக்குது. நம்ம ஆளுங்களை சும்மாவே சீண்டு விட்டா இப்படி உசு போவானுங்க. இதில் இது வேற என்ன கொஞ்சம் சொல்லி விட்றேன்னா, படத்தை பார்த்துட்டு எல்லாம் அவன் ஒரு ஒரு படம் ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு ஒரு மாதிரி கெட்டப் மாற்றி அவனுங்க பண்ண ஆரம்பிச்சிடுறானுங்க. அந்தமாரி இதுவாயிருக்கும். சில படங்கள் எல்லாமே நல்ல கருத்துக்களை தான், இப்போ வர டெண்ட் எல்லாமே நல்ல கருத்துக்களை தான் கொண்டு வந்து மக்களுக்கு சேர்க்குறாங்க. அந்த அளவுக்கு இல்லை, ஆனால் இப்போ முக்கால்வாசி நடைமுறைக்கு என்ன தேவையோ அது இப்போ எடுக்கிறாங்க படங்கள். ஓகே, பொழுதுபோக்கமாக இருக்கு. ஆனால் ஒரு சில டைரக்டர்ஸ் இப்போ வித்தியாசமாக யோசிக்கிறாங்க, யோசிச்சு நல்ல நல்ல கருத்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் இந்த ட்ரக் கண்டென்ட்ஸு அவங்களாம் எடுத்துன்னு வராங்க பார்த்தீங்களா. ட்ரக்கை பற்றினா ஃபஸ்ட்டு தெரியவே தெரியாது. மூவியில் வந்து தான் ட்ரக்கு அண்டு கூலி அதெல்லாம் கூட மூவியில தான் இப்போ ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே தெரிய வந்தது. மூவியில ஒரு சில இது கெட்டதான் எடுத்துகிட்டு வராங்க, ஒரு சில நல்லதான் எடுத்துருவாங்க. என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான் ப்ரோ சேர்க்குறாங்க, ஏன்னா என்டர்டெயின்மெண்ட் தானே முக்கியம். அதனால சின்ன பசங்க ஃபேமிலியாக பார்க்கறதுக்கு
என்டர்டெயின்மெண்ட்டாக பண்ணுறாங்க, அதனால ஜாலியாக போயிட்டு பார்க்கறது தான். நல்ல கருத்து தான் சேர்க்குறாங்க. எதனால பாதி படம் அப்படி இருக்காது, பாதி படம் நல்ல கருத்து தான் சேர்க்குறாங்க. மக்களுக்கு எது அதிகமாக போய் ரீச் ஆகுது? இப்போ இந்த படத்தில் ஸ்போர்ட்ஸு எல்லாமே இருக்கும்ல, அதை பார்த்து இன்ஸ்பயராக ஆகிறவங்க அது மாதிரி இதாக இருக்கும், அது மாதிரி நல்ல கருத்தெல்லாம் சேரும். இப்போ ஃபஸ்ட்டை விட இப்போ நிறைய கருத்துக்கள் வந்து நல்ல மெசேஜ் ஃபிலிமே நல்ல படம்லாம் தராங்க. இப்போ இளம் இயக்குனர்கள்லாம் நல்ல முன்னாடினா இந்த மிட்ரேஞ்சில் வந்து ரொம்ப சினிமா ஒஸ்டாக இருந்தது, இப்போ நல்லா இருக்குது, இப்போ சூப்பராக இருக்குது. சில கதைகள்லாம் வரும்போதெல்லாம் நல்லா இருக்குது, சின்ன ஷார்ட் ஃபிலிமாக தான் இருக்குது பட் சூப்பராக இருக்குது. தேவையான கருத்தை கொண்டு வந்து சேர்க்குறாங்க. நல்ல கருத்துன்றது இந்த 1980 இந்த எம்ஜிஆர் சிவாஜி இந்த மாதிரி கருத்து நல்லாயிருக்கும். இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்குலாம் அது செட் ஆகாது. சும்மா படம் பார்க்குறாங்க, நம்மளும் பார்க்குறோம்னு சொல்லி தான் பார்க்குறாங்க, அது கருத்து இல்லை. நல்ல கருத்துக்கள்லாம் அது மேக்ஸிமம் போகிறாங்க, நல்ல கருத்துலாம் சொல்கிறாங்க, நிறைய படம் இருக்கு நல்ல கருத்து சொல்கிற மாதிரி. மக்கள் வந்து எதை அதிகமாக எடுத்துக்கிறாங்க? நல்ல கருத்து சொல்கிற படத்தையும் எடுத்துக்கிறாங்க, அதெல்லாம் நல்லது தான். நான் கெட்ட விஷயம் தான் அதிகமாக எடுத்துக்கிறேன், வில்லனை பார்த்தா கத்துக்கிறேன், ஹீரோவை பார்த்து கற்று போடுறேன். கரெக்ட்.